श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधर्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। अस्मद्देशिकसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। ஷியப்பதியான பகவான் இந்த பூலகில் திருவேங்கடமுடையானாக அவதாரம் செய்யும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துக்கே பெருமை என்னென்னா, சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ண மாதம். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ண தினம். சுவாமி திருமலை நம்பி அவருடைய ஆச்சாரியர் சுவாமி ஆளவந்தார் அனுகிரகத்திலே திருவேங்கடமுடையானுக்கு தீர்த்த கைங்கரியமும் மந்திரபுஷ்ப கைங்கரியமும் பண்ணிட்டு வந்தார். அவர் அவதாரம் பண்ணது புரட்டாசி அனுஷம். சுவாமி வேதாந்த தேசிகர், சாக்ஷாத் திருவேங்கடமுடையானுடைய கண்டாவதாரம். அவர் புரட்டாசி சிரவணம். அதே போல் அவருடைய சிஷ்யரான பிரம்மதந்திர பரகால சுவாமி, அவரும் புரட்டாசி சிரவணம் அன்றே அவதாரம் பண்ணார். ஆதிவன் சடகோபன் சுவாமி புரட்டாசி கேட்டை, அப்புறம் அபிநவ ராமானுஜ பிரம்மதந்திர சுவாமி, அப்படி பல ஆச்சாரியர்கள் மகான்கள் அவதாரம் பண்ண மாதம். அப்படி இந்த புரட்டாசி சிரவணம் திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மோத்சவம் நடைபெறும் ஆச்சரியமான உற்சவம். அதுவும் புரட்டாசி சிரவணம் அன்று தீர்த்தவாரி. அதே போல திருமலை பரகால மடத்திலே தினமும் சுவாமி வேதாந்த தேசிகர் அவதார திருநக்ஷத்திரமும் 10 நாள் வேதபாராயணம் பிரபந்தத்துடன் நடைபெறும். சுவாமி பாஷ்யக்கார் காஷ்மீரத்திலே சரஸ்வதி பீட்டத்திலே பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் எழுதி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்த பொழுது, சரஸ்வதியே தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவரை அவருக்கு பரிசாக கொடுத்தார் பாஷ்யக்காருக்கு. அப்படி யாராவது தன்னுடைய ஆராத்திய தெய்வத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பாளா அப்படின்னா அப்படி கொடுக்கவே மாட்டா, மனசே வராது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரமாணமே பார்த்தா கூட தர்மவர்மான்ற ராஜா தசரதர்கிட்ட போய் சூரிய வம்சத்து குலதெய்வமான ரங்கநாதரை கேட்கும் பொழுது, தசரதர், ராஜ்யம் தேயம், தனம் தேயம், சர்வம் தேயம் மயா தவம், நைவம் தாஸ்யாமி ரங்கேசம் மமேஷ்டம் குலதெய்வதம். என் ராஜ்யத்தை வேணாலும் கேளுப்பா, தனத்தை கேளு, சர்வத்தையும் தியாகம் பண்ணுறேன், ஆனால் இந்த ரங்கநாதரை கொடுக்க முடியாது, அவர் என்னுடைய இஷ்ட குலதெய்வத்தம். அதே போல தாராதேயம் சுதாதேயம் பிராணாதேயம் மயா தவம் நைவம் தாஸ்யாமி ரங்கேசம் பிராணேபியம் பிரியமச்சுதம். என்னுடைய பிராணத்துக்கும் மேல பிரியமானவர் அப்பேற்பட்ட பெருமாளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டார். ஆனால் சரஸ்வதி இங்கே கொடுத்தாலே அப்படின்னா, இப்பேற்பட்ட ராமானுஜருக்கு இந்த பாஷ்யத்துக்கு என்ன பரிசு கொடுத்துட முடியும்? இப்பேற்பட்ட ஞானத்துக்கு ஞானமூர்த்தியான பகவானே தான், லக்ஷ்மி ஹயக்ரீவனே தான் பரிசாக கொடுக்க முடியும் என்று தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவர் கொடுத்தார். சுவாமி பாஷ்யக்கார் திருவாராதனம் பண்ணிட்டு அப்படியே பரம்பரையா சுவாமி வேதாந்த தேசிகர்கிட்டே வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவரை சுவாமி வேதாந்த தேசிகரே திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் இந்த கலியுகத்திலே அனுஷ்டானங்கள்லாம் குறையறதுனால இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு திருவாராதனம் பண்ணணும்னா சந்நியாசாசிரமம் ஸ்ரீகரிச்ச ஆச்சாரியன் அவளே தொட்டு கைங்கரியம் பண்ணணும் என்று பிரம்மதந்திர மட்டத்தையும் ஸ்தாபிச்சார். பிரம்மதந்திர சுதந்திர அவருடைய சிஷ்யரான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு தானே லக்ஷ்மி ஹயக்ரீவரை கொடுத்து பிரம்மதந்திர சுவாமி திருவாராதனம் பண்ணிட்டு வந்தார். பிரம்மதந்திர சுவாமிக்கு முன்னே பேருளாளஜீயர் அப்படின்ற திருநாமத்தோடு அவர் சுவாமி வேதாந்த தேசிகருடைய சிஷ்யராக அவர்கிட்டயே காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தார். காசியிலிருந்து இதர மதங்கள்லாம் வாதத்துக்கு வரும்பொழுது காஞ்சிபுரத்துக்கு சுவாமி தேசிகன் பேரருளாளஜியரை நியமித்து பேரருளாளஜியர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை திருப்பி ஸ்தாபிக்கும் பொழுது வாதம் பண்ணி அவருக்கு பேரருளாளன் சன்னதியிலேயே பிரம்மதந்திர சுதந்திரர் அப்படின்ற பிருதையும் கொடுத்தார். அன்றிலிருந்து பிரம்மதந்திர பரகால சுவாமி அப்படின்னு ஆனார். காஞ்சிபுரத்திலேயே இருந்து அங்கேயே லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு திருவாராதனம் பண்ணிட்டு வந்திருந்தார். திருமலைக்கு விஜய யாத்திரையாக வரும்பொழுது திருவேங்கடமுடையான் பிரம்மதந்திர சுவாமிக்கு இங்கேயே இருந்து நீர் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நியமிக்க திருவேங்கடமுடையான் ஆக்ஞையினாலே திருமலையிலேயே தேருக்கு பக்கத்திலே பிரம்மதந்திர பரகால மட்டம் ஸ்தாபித்து
அங்கு லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் சுவாமி வேதாந்த தேசிகர் அர்ச்சாவதார பிரதிஷ்டை செய்து அங்கே கொஞ்ச நாள் இருந்து திருவேங்கடமுடையானுக்கும் ஹயக்ரீவனுக்கும் சுவாமி தேசிகருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருந்தார். அப்போது அவர் புரட்டாசி மாதம் தன்னுடைய ஆச்சாரியர் சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரத்தையும் திருவேங்கடமுடையான் திருநக்ஷத்திரத்தையும் மிக விமர்சையாக கொண்டாடிட்டு வந்திருந்தார். அன்றியிலிருந்து பிரம்மதந்திர சுவாமி தொடங்கி இன்றைய பரியந்தம் அபினவ வாகீச சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே இன்றைய பரியந்தம் திருமலை பரகாலமடத்திலே இந்த உற்சவம் மிக அற்புதமாக சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே நடைபெறுகிறது. இங்கு வேத பாராயணம் நாலு வேதமும் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம். அதே போல கிருஷ்ண யஜுர்வேதத்திலே தைத்திரிய சாக்கா மைத்ராயணி சாக்கா, சுக்லயஜுர்வேதத்திலே காண்வ சாக்கா, சாமவேதத்திலே கௌதும சாக்கா ஜெய்மினி சாக்கா, அதர்வண வேதத்திலே சௌனக சாக்கா பிப்ளாதி சாக்கா என்று பல சாக்கைகளோடும் அப்புறம் திவ்ய பிரபந்தம் தேசிக பிரபந்தத்துடன் ஆச்சரியமாக துவஜாரோகணம் அன்று திருவேங்கடமுடியானுடைய துஜாரோகணம் அன்று ஆரம்பித்து இந்த 10 நாள் பரகால மட்டத்திலே ஆச்சரியமாக வேதபாராயணம் கார்த்தாலையும் சாயங்காலமும் அதுவும் புரட்டாசி சிரவணம் அன்று திருவேங்கடமுடியான் ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே தீர்த்தவாரி நடைபெறும் பொழுது அதே சமயத்தில் திருமலை பரகால மட்டத்திலே சுவாமி வேதாந்த தேசிகருக்கும் ஹயக்ரீவருக்கும் திருமஞ்சனமாகி ஆச்சரியமாக விசேஷ அலங்காரத்துடன் பெரிய சாற்றுமுறை வேதசாத்முறை உபய வேதாந்த பிரபந்த சாத்முறை தேசிக பிரபந்த சாத்முறை எல்லாம் ஆகி சுவாமி தேசிகன் ஹயக்ரீவருடைய மங்களாசாசனமாகும். அதே போல அன்னைக்கு சாயங்காலம் திருவேங்கடமுடியான் துவஜார அவரோகணம் ஆன பின்பு அவருக்கு அப்பம் அம்சை இது பண்ணி அது சுவாமி தேசிகனுக்கு மரியாதையுடன் யானை குடைகளோடு மரியாதையுடன் 4 மாடவீதி இதை ஏல பண்ணிட்டு வந்து அந்த அப்பத்தை சுவாமி வேதாந்த தேசிகருக்கு சுவாமி திருவேங்கடமுடியானே தன் பிரசாதத்தை கொடுக்குற மாதிரி இந்த உற்சவம் அற்புதமாக நடைபெறும். தயாசத்தகத்துடன் எல்லாரும் அப்பத்தோடு வந்து பரகால மடத்திலே சுவாமி தேசிகன் அம்சை பண்ணுவான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான உற்சவம் இந்த 10 நாள் சுவாமி வேதாந்த தேசிகருக்கும் இங்கே பரகால மடத்திலே நடைபெறும். இந்த உற்சவத்திலே எல்லாரும் பாகவதால் எல்லாரும் வந்து இதே போல வருஷா வருஷமும் வந்து நடத்தி கொடுக்கணும். அப்படியே திருவேங்கடமுடையான் ஹயக்ரீவர் சுவாமி வேதாந்த தேசிகர் பிரம்மதந்திர சுவாமியுடைய அனுகிரகமும் பெறணும் அப்படின்றது பிரார்த்தனை. இதே போல ஆச்சாரியர்கள் அபிநவ ரங்கநாத சுவாமி அப்புறம் அபிநவ ராமானுஜ சுவாமி அபிநவ வாகீச பிரம்மதந்திர பரகால சுவாமி அவளுடைய அனுகிரகத்தினாலே மேலும் மேலும் இந்த கைங்கரியம் நடைபெறணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.